உணர்ச்சி வசப்பட்டு பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. நான் சாதாரண ஒரு மனுஷன். இல்ல டாக்டர், இறந்து போன உங்க வைஃப் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு என் குழந்தை உயிரோட இருக்கா. உங்க உயர்ந்த மனசு வேற யாருக்கு வரும்? அப்படிலாம் சொல்லாதீங்க. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது நாலு பேருக்கு உதவி பண்ணதான். இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுன்னு பாக்குறேன். இன்ஃபேக்ட் எத்தனையோ பேர் என்னெல்லாமோ பண்றாங்க. அதை கம்பேர் பண்ணா நான் பண்றது ஒண்ணுமே இல்லை. எனிவே இனிமே குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். ஓகே ஓகே டாக்டர். நான் இத்தனை நேரம் இங்கதான் வெயிட் பண்ணேன். அத்தானுக்கும் சாந்தி அக்காவுக்கும் தெரிஞ்சிடும். அம்மா அங்க கோவில்ல குழந்தைக்காக வேண்டிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சக்சஸ்ங்கறத முதல்ல அவங்க கிட்ட போய் சொல்லிடுறேன். ஆமா மாம், அவங்களுக்கு இந்த மாதிரி தான் டென்ஷனா இருக்கும். அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ சோ மச்.
அம்மா, நம்ம பின்னாலே ஒரு ஆள் வந்துகிட்டே இருக்காரு, கவனிச்சிங்களா? ஓடுன்னு இருந்தா நாலு பேர் வருவாங்க போவாங்க, நீ சும்மா இரு. இல்லம்மா, ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்கேன், அந்த ஆள் பின்னாலே தான் வராரு, நீங்க வேணா பாருங்க. அப்படியா? யாரும் இல்லையே. நீங்க சரியா பார்க்காம சொல்லாதீங்கம்மா. கோட்டு போட்டுக்கிட்டு கையில தடி வச்சுக்கிட்டு வயசானவரா இருக்காரு பாருங்க. யாராவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்திருப்பாங்க, கடைக்குள்ள போயிருப்பாங்க. ஐயோ இல்லம்மா, அந்த ஆள் நம்மளே தான் ஃபாலோ பண்ணிட்டு வரா, நீங்க வேணா பாருங்க. அப்படியா? ஆமா. யாரையுமே காணுமே, நீ என்ன சொல்ற? பின்னாடி தாமா வராரு. யாரும் இல்லடி, நம்ம என்ன பெரிய ஃபேமஸா யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத, வா காருக்கு போலாம். அந்த ஆள் பின்னாடி எதமா வராரு பாருங்க. என்னடி ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குமா. அந்த ஆள் பின்னாடியே தான் வராரு. நீ எதுக்கு வீணா பயப்படுற? நம்மள யாரு ஃபாலோ பண்ண போறாங்க? வந்தா வந்துட்டு போட்டு போ. பார்த்தா பத்மினி மாதிரி தெரியுது. உட்காந்துட்டியா? ஆ, போலாம்ப்பா. இது பத்மினி தானோ? அடடி, வாங்க வாங்க, உட்காருங்க. வித்யா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். என்ன பழம் பூ எல்லாம்? ஒண்ணும் இல்ல, இந்த குழந்தையோட ஆபரேஷன். ஹலோ டாக்டர். ஹலோ, உட்காரு. ஹலோ டாக்டர். குழந்தையோட ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது, அதான் உங்களை பார்த்து தேங்க் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். நீங்க எல்லாரும் என்ன தேங்க் பண்றீங்க? ஆக்சுவலா டைமுக்கு பணம் கொடுத்ததுனாலதான் குழந்தைய காப்பாத்த முடிஞ்சது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். அத்தா மதிப்பை பார்த்து நாங்க கொடுத்த பணத்தை ஏத்துக்கல, அதனால்தான் ஆபரேஷனுக்காக உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்தோம். நீங்க உங்க வைஃப் பேர்ல ஆரம்பிச்ச ட்ரஸ்ட் மூலமா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி சுஜாவை காப்பாத்திருக்கீங்க. இது ஒரு பெரிய ஹெல்ப் இல்லையா? நானோ என் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அந்த அளவுக்கு என் ட்ரஸ்ட்ல ஃபண்ட்ஸ் இல்ல. நீங்க பணம் கொடுத்தனால்தான் முதல் முறையா என் ட்ரஸ்ட் மூலமா ஒரு நல்ல காரியம் பண்ண முடிஞ்சது. எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்றது பதிலா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன டாக்டர், நாங்க என்ன உங்க ட்ரஸ்டுக்காக பணம் கொடுத்தோம்? எங்க சுஜா நல்லபடியா பழைக்கணுமேங்கிற சுயநலத்துக்காக தானே நாங்க பணம் கொடுத்தோம். ஆனா நீங்க மாப்பிள்ளட்ட கடைசி வரைக்கும் சொல்லாம அதை ரகசியமா வச்சிருந்தீங்களே, அதை நாங்க மறக்க முடியுமா? அதுக்கு தேங்க் பண்ண வேண்டாம். சரி, இப்படியே மாத்தி மாத்தி நன்றி சொல்லிட்டே இருந்த எப்படி? எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி குழந்தைய காப்பாத்தியாச்சுல, அது போதும். இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சுஜாவும் தேறிக்கிட்டு வரா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ பழையபடி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருடைய நல்ல மனசுக்காகவும் தான் ஆண்டவன் குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருக்கான். டைம் ஆச்சு, கிளம்பலமா? போலாம். சாப்பிட்டு போலாமே? இல்ல, சாப்பிட்டு தான் வந்தோம். சம் அதர் டைம். வரே வரேன் டாக்டர். ஹலோ, வாட் சுதா, பல் ஸ்டாப் இருக்கா? டிபார்ட்மெண்ட் சீஃபை காண்டக்ட் பண்ணீங்களா? செல் ஆஃப் பண்ணிருக்காங்களா? ஓகே, நான் உடனே வரேன். வாங்க வாங்க, எக்கச்சக்க பர்சேஸ் போல் இருக்கு. அம்மா, ஷாப்பிங்ல என்ன விசேஷமா வாங்கினீங்க? டாடி, ஷாப்பிங்க விடுங்க. அம்மா இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்திருந்தாங்களா, வந்தங்க திடீர்னு ஹிந்தில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. வாவ் மம்மி, சூப்பரா பேசுறீங்க. தெரியுமா டாடி? என்னது, உங்க அம்மா ஹிந்தி பேசினாளா? நிஜமாவா ரூபா? ஆமாங்க, இவங்க ஹாஸ்பிடல்ல ஒரு நோயாளி கூர்க்காங்க. அரே பகவான், முஜே பேட் மே தர்த் ஹோ ரஹா ஹை. என்னாச்சு இவருக்கு? பாருங்க டாக்டர், இவர் எக்ஸ்ரே எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அதுக்குள்ள சாப்பாடு வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. இல்லம்மா, இவரை பார்த்தா சாப்பாடு கேக்குற மாதிரி தெரியல. இரு, என்னன்னு கேப்போம். மம்மி, இவருக்கு தமிழ் தெரியாது, இவர் நேபாளி. இருப்பா, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். தும்கு கியா ஹுவா, பூக் லகி ஹை கியா? நஹீ ஜி, முஜே பேட் மே தர்த் ஹோ ரஹா ஹை. சவரே சே கிஸ்னே தவாயி நஹீ தியா முஜே. இவருக்கு வயித்த வரிக்குதான், சாப்பாடு வேண்டாம், மருந்து வேணும்னு கேக்குறாரு. சிஸ்டர், நீங்க போய் மருந்து எடுத்துட்டு வாங்க. தவா லேகே ஆ ரஹே ஹே டர்னா நை டிகே. டாடி, அம்மா பேசினாங்கன்னு சொல்லி தன்னடக்கமா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நான் கண்ணை முடி கேட்டேனா அப்படியே லதா மங்கேஷ்கர் பாடின மாதிரி இருந்தது. போதும் பூஜா, என்ன புகழ்ந்தது, இதெல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வைங்க. பிடிக்காதே. என்ன, இவ்வளவு நாள் வரதான் சொல்லிட்டு இப்ப திடீர்னு ஹிந்தில பேச ஆரம்பிச்சிருக்க? இத்தனை நாள் பேச வேண்டிய தேவை இல்லாம இருந்தது, அதான் பேசல. எனக்கு தான் ஹிந்தி தெரியும்ல, என்கிட்ட பேசிருக்கலாமே. இல்லீங்க, என்னைக்கு நான் பூஜா அப்பாவை இழந்து என் பிறந்த ஊரை விட்டு
உங்க கூட தமிழ்நாட்டுக்கு வந்தேனோ அன்னைக்கே மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேங்க. என்ன உறுதி? இனிமே என் ஊரு தமிழ்நாடுதான், என் மொழி தமிழ்தான். நீ தமிழ்நாட்டு மருமகள் தான், ஆனா நீ கட்டிக்கிட்டு இருக்க புடவை நீ வடநாட்டு மகள்னு சொல்லிட்டு இருக்க. இல்லீங்க, தமிழ்நாட்டு பொம்பளைங்க மாதிரி புடவை கட்டினா என் உடம்புல புடவை இருக்கிற மாதிரியே தெரியலீங்க, அதான் கட்டுறதில்ல. சரியா போச்சு, தமிழ்நாட்டு புடவை கட்டு, வேர்ல்ட் ஃபேமஸ், அது உனக்கு பிடிக்கல. உனக்கு பழக்கம் இல்ல, நீ என்ன செய்வ? மா, பிரீஃப் கேஸ் எடுத்து வா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இதோ வந்துட்டேன். பாய் மா. டேய் வித்யா, பூஜாக்கு என்னடாச்சு? ரொம்ப நாளா நம்ம வீட்டு பக்கமே காணோம். அவ ரொம்ப பிஸி மா, இன்ஃபேக்ட் அவ வீட்டுக்கே போறது இல்ல, ஹாஸ்பிடல்ல கேதின் இருக்கா. ஓ, ஹாஸ்பிடல்ல உன்னை விட அவ தான் அக்கறையா பாத்துக்கறான்னு சொல்லு. அது என்ன உண்மைதான். இப்பலாம் அவளோட டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, என்டைர் ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவ தான் பாத்துக்கறா. ஆல்மோஸ்ட் லைக் எ கோஆர்டினேட்டர். அவள வெறும் கோஆர்டினேட்டர்னு சொல்லாதப்பா. அவ என் வயித்துல பொறுக்கலையே தவிர, அவளை என் சொந்த பொண்ணு மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். யா, ஆஃப் கோர்ஸ். நானும் அவளை என்னோட ஸ்டாஃபா பார்க்கலம்மா, என்னோட சொந்த தங்கச்சியை தான் பார்த்துட்டு இருக்கேன். முன்னெல்லாம் கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டல் பொறுப்பு என் தலையில் இருந்தது, இப்போ வந்துட்டு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறா, என்னோட ஒர்க் லோட் கம்மியாகுது. அவ வந்தாலே வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குப்பா. எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்ல. எங்கம்மா, அவள் சண்டே கூட பிஸியாக இருக்கா. ஒன்று பண்ணுறேன், வர சண்டே அவளோட டியூட்டியை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்கிறேன். கண்டிப்பாக வர சொல்லு. ஓகே பாய், போயிட்டு வா. டாக்டர், ரெக்கார்ட் ரூம் சாவி கொடுங்களே. எதுக்கு? டாக்டர் சிவகடாட்சம் ஒரு பேஷண்டோட ரெக்கார்ட் வேணும்னு கேக்குறாரு. என்னாச்சு டாக்டர்? சாவியை காணோம், நல்லா பாருங்க டாக்டர். என்னது, எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ, அது முக்கியமான சாவியாச்சே. ஒருவேளை வீட்டில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். சரி. ஹலோ அம்மா, நான் பூஜா பேசுறேன். என்ன பூஜா? மம்மி, ஹாஸ்பிடல் ரூம் கீய வீட்டில் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், அங்க இருக்கான்னு பாக்குறீங்களா? என் ரூம்ல ஹாஸ்பத்திரி சாவியை வீட்டில் வச்சுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன ஞாபகம் வருது உனக்கு? இரு பாக்குறேன். பூஜா, இருக்குமா, வந்து வாங்கிக்கிறியா? மம்மி, என்னால இப்ப வர முடியாது, இங்க அர்ஜென்ட்டா சாவி தேவை. யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புறீங்களா? சரிம்மா, கொடுத்து அனுப்புறேன். ஓகே மம்மி, சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க. சிஸ்டர், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சாவி வந்துடும். ஓகே டாக்டர். மேடம், பூஜா மேடம் இருக்காங்களா? என்ன விஷயம்? இந்த சாவியை கொடுக்கணும். என்ன சாவி? தெரியல மேடம். என்ன ப்ராப்ளம்? பூஜா மேடம் கிட்ட கே கொடுக்கணுமா சார்? சார், பூஜா மேடம் இந்த சாவி கொடுக்க சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. பூஜா, ஏதாவது ப்ராப்ளமா? எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார், அவங்க வீட்டில் நான் டியூட்டி பார்க்குறேன். பூஜா வீட்டில் நீங்கள் டியூட்டி பார்க்குறீங்களா? ஆமாம் சார், அவங்க அப்பா எனக்கு சீனியர் ஆஃபீஸர். பூஜா அப்பா உங்களுக்கு சீனியரா? என்ன சொல்கிறீங்க? டிஸ்ட்ரிக் கமிஷனரே அவர் தான் சார், உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நான் நான் தான் மறந்துட்டேன். பூஜா மேடம் எங்கே இருக்காங்க சார்? அவங்க ஏறும் தான் வருவாங்க, நீங்கள் நீங்கள் கொடுத்து நான் கொடுத்துட்றேன். ஓகே சார், வரேன் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதில் என்ன ஆச்சரியம்? நல்லவங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, நல்ல மனசு தானாக தெரிஞ்சிடும். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்,
உங்களை பத்தி எனக்கு தெரியறதில்ல என்ன ஆச்சரியம். என்ன டாக்டர் கூப்பிட்டீங்களா? ஏதோ சாவிய வீட்டில் விட்டு இருந்துட்டாம கொடுத்து விட்டாங்க. ஆமா டாக்டர், நான் தான் மறதியா வச்சுட்டேன். அம்மாக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்களா? தேங்க்ஸ் டாக்டர். என்ன டாக்டர் பாக்குறீங்க? எனக்கு ஞாபக மறதி அதிகமானா? அந்த சாவிய ஒரு காக்கி சட்டை வந்து கொடுத்தது, அதான் ஆச்சரியமா இருந்தது. அவன் போலீஸ் கமிஷனர் வீட்டில் செக்யூரிட்டி கார்டா இருக்கானா? அது இன்னொரு ஆச்சரியம். பூஜா, அவன் சொல்றான் போலீஸ் கமிஷனர் ராம் கோபாலோட பொண்ணு நம்ம ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாளா? அதை கேட்டது எனக்கு பயங்கர ஷாக்கு. பொதுவா நம்ம தான் பேஷண்ட்ஸ்ட சொல்லுவோம் டாக்டர்ஸ் கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு. அது நம்மள மாதிரி டாக்டர்ஸ்க்கும் பொறுப்பு. ஏன் மறைக்கணும்? எதுக்காக இதெல்லாம்? அதுக்கு காரணம் ஒரு ஒப்பந்தம். வாட் ஒப்பந்தம்? உங்களுக்கு ஐ டாக்டரா வேலை கிடைச்சிருக்கு. எங்க? மதர் ஹாஸ்பிட்டல்ல. மதர் ஹா? என்ன மாதிரி கிட்ட சொல்லிருந்தா மலர் ஹாஸ்பிட்டல்லயே வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். நோ டாடி, என்னோட டேலண்ட்லயே எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. உங்க பேரோ உங்க ரெக்கமெண்டேஷனோ யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஏம்மா? டாடி, நான் மனுஷங்களோட க்ளோஸா பழகணும்னு நினைக்கிறேன். அவங்களோட பிரச்சனையை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவணும்னு ஆசைப்படுறேன். கமிஷனர் பொண்ணுங்க இமேஜோட ஒரு இடத்துக்கு போனா அங்க யாருமே எக்ஸ்ட்ரீயா பேச மாட்டேங்கிறாங்க, என்ன கண்ணாலே விலகி போறாங்க. அதனாலதான் கமிஷனர் பொண்ணுங்க இமேஜ மறைச்சு எனக்கு விருப்பப்பட்ட வேலையை தேடிக்கிட்டேன். உங்க அப்பா பேரை மறைச்சிட்டு அப்படி என்னடி நீ வெளியில சாதிக்க போற? சாதிக்க தான் போறேன். என்னோட சுயநலமே வச்சு உழைச்சி முன்னேறி பெரிய டாக்டர் பேரெடுக்க போறேன். கமிஷனரோட பொண்ணு பூஜாங்கிறத விட பூஜாவோட டாடி கமிஷனர் சொல்ல வைக்க போறேன். என்ன டாக்டர், இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு ரொம்ப சில்லியா குழந்தைத்தனமா தோணுதா? என்னடா இப்படியெல்லாம் கூட ஒப்பந்தம் போடுவாங்களான்னு நினைக்க தோணுது. இல்ல போட்டோம். அப்பா உங்களை மீட் பண்ணதையோ நீங்க அப்பாவை மீட் பண்ணதையோ டாடி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காரு. ஓ காட், அவ்வளவு பழகிருக்கோம், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. எனிவே, அப்பாவும் பொண்ணும் ஒப்பந்தத்தை நல்லா தான் கடைபிடிச்சிருக்கீங்க. சாரி டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். இதோ சாவி. இது சாதாரண சாவி இல்ல, பல உண்மைகளை நீ பூட்டி வச்சல்ல, அது திறந்து கொடுத்த சாவி. பத்திரமா வச்சுக்க. ஓம் நமோ ராதபததே நமோ கணபததே நம பிரமதபததே நமஸ்தே ஸ்தலம்போதராஜ ஏகதந்தாஜ விட்ன விநாசினே சிவசுதாஜ ஸ்ரீவரதமூர்த்ததே நமோ நம. வாங்கம்மா. என்ன அர்ச்சனையா? ஆமா சாமி. பேத்தி எப்படி இருக்கா? பேத்தி நல்லாயிட்டா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அதான் அவ பேர்ல நேத்திக்கு கபாலீஸ்வரர் கோயில்ல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். அர்ச்சனை பேத்தி பேருக்கா? இல்லைங்க, இன்னைக்கு என்னோட பிறந்த நட்சத்திரம், என் பேருக்கே பண்ணிடுங்க. பேசா பண்ணிடலாம். சிவகோத்திரம், பத்மினி பேரு, மிருகசீரிஷ நட்சத்திரம். பத்மினி நாம் ஜாயகா மிருக நட்சத்திரேஷ்வராசோ ஜாதா ஜாகா சகுடும்பான்யா அஷ்டோத்து புஜாம் மத்திகரிச்சேவோம் வினாதிகாதீம் கேபோம்.